சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்த நிலையில் அதன் விலையும் அதிரடியாக குறைந்து ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, இப்போ தக்காளி விலை என்பது கடந்த 4-5 நாட்களை ஒப்பிடும் பொழுது கணிசமாக குறைந்திருக்கிறது. காரணம் என்ன? வியாபாரிகள் சொல்லக்கூடிய விவரங்கள் என்ன? காயத்ரி, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் மழையின் காரணமாக செடிகளில் தக்காளி கடுமையாக தாக்கப்பட்டதுனால தக்காளியுடைய வரத்து என்பது குறைந்திருந்தது. இதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக ஒரு கிலோ தக்காளி என்பது அதிகபட்சமாக 140-150 வரையும் கூட விற்பனை செய்யப்பட்டது. சென்னை கோயம்பேடு சந்தையிலேயே 15 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பாக்ஸ் என்பது 1500 ரூபாய் வரையும் கூட விற்பனையானது. தக்காளியுடைய விலை உயர்வு என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக பருவமழை காலங்களில் தக்காளி, காய்கறி உள்ளிட்டவர்களுடைய விலை ஏறுவது என்பது இயல்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அனைத்து வகையான காய்கறிகளும் கூட கிட்டத்தட்ட ஒரு கிலோவின் மீது 20-30 ரூபாய் இந்த பருவமழையின் காரணம் பருவமழை காலங்களில் உயர்வாகத்தான் காணப்படும். அதன்படி இன்று முருங்கைக்காய் அதிகபட்சமாக ஒரு கிலோ முருங்கைக்காய் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும் பச்சை பட்டாணி 90 ரூபாய் வரை கூட விற்பனையாகிறது. அவரைக்காய் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற காய்கறிகளுடைய விலை என்பது இன்னும் குறைந்த பாடலில் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் விலையேற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தக்காளியினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறிப்பாக கூட்டுறவு மூலமாக கூட விற்பனை அங்காடிகள் மூலமாக கூட நேற்று 2 நாட்களாக விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து தற்பொழுது கோயம்பேடு சந்தைக்கு தக்காளியுடைய வரத்து அதிகரித்திருக்கிறது. இயல்பாக ஒரு நாளைக்கு எத்தனை வண்டிகள் வரும், தற்பொழுது இந்த விலை குறைப்பிற்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் நாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். சார், தொடர்ச்சியாக ஒரு 4 நாளாக 140 ரூபாய் இருக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு தக்காளி, இன்னைக்கு ரேட்டு குறையிறதுக்கு என்ன காரணம்? வண்டிகள்லாம் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் வர வச்சுருக்கான், வர வச்சதுனால விலை கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு வசதி இருந்தால் இன்னும் வண்டிகளை நாங்கள் மாமூலாக அன்லோடிங் பண்ணுற இடத்துல இல்லாததுனால தான் இந்த சிரமமாக இருக்குது, எங்களால் பண்ண முடியல. மாமூலாக அன்லோடிங் பாயிண்ட் இருந்தது, அது அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சா மறுபடியும் நாங்கள் வண்டி அதிகம் வர வச்சு இன்னும் விலை குறையிறதுக்கு 100-க்கு 100 முயற்சி எடுப்போம். நாங்கள் 140 ரூபாய்க்கு போகிறப்ப எத்தனை வண்டி வந்துட்டு 30-35 வண்டி தான் வந்துச்சு. இன்றைக்கி அதே டபுளாக வந்திருக்கு, 55 வண்டி வர வச்சுருக்கு, 60 வண்டி வந்திருக்கு இன்றைக்கி வந்து. இன்றைக்கி மாமூலாக வர்றது வந்து 90-100 வண்டி வரும். இன்னும் அதில் பற்றாக்குறை, இட வசதி இல்லாதனால பற்றாக்குறையாக இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, இது சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, குஜராத் 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஒரு 14 கிலோ பாக்ஸு 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்குது. 400-500 வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நம்பர் 1 வந்து 700 ரூபா 14. காயத்ரி, தக்காளி விலை குறைப்பிற்கான அந்த முழுமையான விளக்கத்தை தெளிவாக இந்த வியாபாரி நம்மிடம் பதிவு செய்ததை நாம் தொடர்ந்து கேட்டிருப்போம். தற்பொழுது உயர் ரக தக்காளி என்பது, அதாவது குறைந்தபட்சம் ஒரு பாக்ஸ் 400-600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் வெளிமாநிலங்களிலிருந்து தக்காளியினுடைய வரத்து அதிகரித்தால் மேலும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற காய்கறிகளை பொறுத்தவரை மழை காரணமாக வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வரத்தாக இருந்தாலும் தமிழகத்திலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய வரத்தும் குறைந்திருப்பதன் காரணமாக அந்த விலையில் மாற்றம் இல்லை. இருப்பினும் ஒரு நாட்களில் ஒருவேளை மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் மீண்டும் வரத்து அதிகரித்து இந்த காய்கறிகளுடைய விலை இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. காயத்ரி, கோயம்பேடு சந்தையிலிருந்து கள நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நந்தா.